ஐபிசி தமிழ் செய்திகள் உங்கள் வீட்டை விற்க வேண்டுமா அல்லது வாடகைக்கு விட வேண்டுமா ஹோம் கனெக்ட் எஸ்டேட் ஏஜென்ட் ஆஸ்திரேலியாவிற்குள்ள சட்டவிரோதமாக வர முயலும் ஆட்கடத்தல் படகுகளை தடுக்கும் எல்லைகளின் ஆட்சி உரிமைக்கான நடவடிக்கைக்கு புதிய தளபதியாக மேஜர் ஜெனரல் ஹிராக் புனர்னி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அறிவிப்பை ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் பீட்டர் பெட்டன் தெரிவித்துள்ளதுடன் பாதுகாப்புத் துறையில் கிராக் முருனி கொண்டுள்ள அனுபவம் அவரை ஆஸ்திரேலிய எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளை கவனிப்பதற்கான சிறந்த தகுதியுடிகரமாக உருவாக்கியுள்ளது என கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நடவடிக்கையின் நான்காவது தளபதியாக கிராக் முருனி இன்று தனது பொறுப்புகளை ஏற்றிருக்கின்றார்கள் எல்லைகளின் ஆட்சி உரிமைக்கான நடவடிக்கைகளின் கீழ் ஆஸ்திரேலியாவுக்கு வர முயன்ற முப்பத்தி நான்கு படகுகள் நடுக்கடலில் தடுக்கப்பட்டு எண்ணூறு அகதிகள் தஞ்சக் கோரிக்கையாளர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் அதேபோல் எழுபத்தி ஒன்பது ஆம் ஆட்கடத்தல் முயற்சிகள் தடுக்கப்பட்டதில் இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கும் மேற்பட்ட அகதிகள் தஞ்ச கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியாவை நோக்கி படகுகளே ஏறுவதிலிருந்து தடுக்கப்பட்டனர் இவ்வாறான சூழலில் இந்த நடவடிக்கையின் தளபதியாக பொறுப்பேற்றுள்ள கிராக் புர்னி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பாதுகாப்பு படையில் இணைந்தவர் இங்கிலாந்திலும் ஆஸ்திரேலிய உள்துறையிலும் மேஜர் ஜெனரலாக பதவியாற்றிய அனுபவம் கொண்டவர் கூடுதலாக ராணுவத்தில் பெரிய ஆயுதங்களை கையாளும் திறன் கொண்டவர் என்பதனை விளக்கும் விதமாக அவரது அதிகாரபூர்வ குறிப்பில் பீரங்கி மனிதர் என குறிப்பிடப்பட்டுள்ளது இவர் ஈராக் மற்றும் சிரியாவிலும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் இவருக்கு தனது வாழ்த்தையும் முன்னாள் தளபதியான வான்படை துணை மார்ஷல் ஒஸ்போனுக்கு நன்றியையும் தெரிவித்துள்ள பீட்டர் டெட்டன் எல்லையைப் பாதுகாப்பு நடவடிக்கையை வலிமையானதாகவும் உறுதியாகவும் உள்ளது இக்கொள்கையின் ஏதேனும் ஒரு பகுதியில் பலவீனம் ஏற்பட்டால் அது படகு விறகுகளை மீண்டும் உருவாக்கிவிடும் என்று எச்சரித்துள்ளார் ஆட்கடத்தல் அச்சுறுத்தல் ஒடுக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் அது விட்டது என்று சொல்ல முடியாது என கூறியிருக்கின்றார் தளபதி பொறுப்பில் இருந்து விடைபெற்ற ஆஸ்பர்ன் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு புதிய தலைமை வந்திருந்தாலும் இந்த நடவடிக்கையில் எதுவும் மாற்றம் இல்லை என தெரிவிக்கின்றார் புதிய தளபதி புருணி சட்டவிரோத படகுகள் மூலம் ஆஸ்திரேலியாவரம் முயற்சிப்பவர்களுக்கு என்னுடைய கண் நீங்கள் தடுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படுவீர்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க